கொரோனா செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆக போது அது ஒரு தீவிரம் அதிகமா இருக்கும், நிறைய பேர் அஃபெக்ட் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணி வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட கொடுத்துட்டாங்க. பட் ஆனா நம்ம மோடிக்கு அதை பாக்கிறதுக்கு டைம் இல்ல. அதாவது எலெக்ஷனுடைய பிரச்சாரத்துல கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிற அவசரத்துல அந்த விஷயத்த பார்க்க மறந்துட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே பாத்தீங்கன்னா 4 லட்சம் கேஸ், 3 லட்சம் கேஸ் அப்படின்னு நம்மளும் பயமுறுத்துனாங்க. பட் ஆனா அது அன்னைக்கு வந்த கேசஸ் கிடையாது, ஆல்ரெடி வந்த கேசஸ் அவங்க கணக்கு காட்டாம அண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் தான் அதை கணக்கு காட்டினாங்க. இப்படி அவங்க ஆட்சி பிடிக்கிற அவசரத்துல மக்களுடைய உயிரை கூட அவங்க பார்க்காம இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இத பத்தி வந்து இன்டர்நேஷனல் மீடியா எல்லாருமே வந்து இந்தியாவுடைய சுகாதாரத்துறையையும் நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டருமான மோடியையும் இன்டர்நேஷனல் மீடியா எல்லாருமே கல்வி கல்வி ஊத்துறாங்க. அதாவது ஆட்சியை பிடிக்கிற அவசரத்துல நீ வந்து மக்களுடைய உயிரை கூட பொருட்காடுத்துக்காம வந்து கொரோனாவுடைய இரண்டாவது அலை வரப்போதுன்னு அப்படின்னு அவங்க சொல்லி கூட அதை நீ வந்து ஒரு பெருசா எடுத்துக்காம நீ வந்து மக்களையே வந்து கொல்ல பாக்குறியா, அண்ட் அரசியல்ல வந்து நீ பெரியாவில் ஆகணும் அப்படின்னு பாக்குறியா அப்படின்னு இன்டர்நேஷனல் மீடியாஸ் எல்லாருமே வந்து நம்ம மோடியை வந்து கல்வி கல்வி ஊத்துறாங்க. பட் ஆனா அதை எதையும் அவர் பொருட்கா எடுத்துக்காம மார்ச் மாசம் அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம கிட்ட இருந்த வேக்சின் நம்ம கிட்ட இருந்த ஆக்சிஜன் எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணி மற்ற நாடுகளுக்கு எல்லாம் ஏற்றுமதி பண்ணி அனுப்பிட்டாரு. ஏன்னா நம்ம நாட்டுல கொரோனா கிடையாது, டெய்லி 1000 கேஸ் தான் வருது, நம்ம வந்து கொரோனால இருந்து மீண்டு வந்துட்டோம், நமக்கு இனிமே கொரோனா வராது அப்படின்னு கேர்லெஸ்ஸா இருந்த ஒரே காரணத்தினால இப்போ நம்ம வேக்சினுக்காக மற்ற நாடுகிட்ட கையேந்திட்டோம், அண்டு வேக்சிகன் இல்லாம மத்த பேர் இறந்து போயிட்டோம், அண்டு முறையற்ற ஆக்சிஜன் இல்லாம நல்ல ஆக்சிஜன் கிடைக்காம ஆக்சிஜனே இல்லாம இறந்து போயிட்டு இருக்காங்க, ஆக்சிஜன் கிடைக்காம நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி சோகமான சம்பவம் தான் இந்தியாவில நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன பாத்தீங்கன்னா 4 லட்சம் கேஸ், 3 லட்சம் ஆயிடுச்சு, சந்தோஷமா இருக்கு, சுகாதாரத்துறை நல்லது பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்மளால நினைக்க முடியாத ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஆக்சிஜன் மூலியமாவும் வேக்சிஜனுடைய கொள்ளை மூலியமாவும் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ஆக்சிஜன் நம்ம கிட்ட இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம வந்து அதாவது நிறைய பேர் உயிரை காப்பாத்திருக்கலாம், அந்த வேக்சின் நம்ம கிட்ட இருந்தா நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஏற்றுமதி பண்ணி மற்ற நாளைக்கு அனுப்பிட்டோம், கேர்லெஸ்ஸா இருந்த ஒரே காரணத்தினால இப்போ கொரோனா இரண்டாவது அலையில வந்து நம்ம வந்து தீவிரமா பாதிச்சிருக்கோம். இதை பார்த்து இன்டர்நேஷனல் மீடியா எல்லாருமே இந்தியாவை கழுவி கழுவி ஊத்துறாங்க, அண்ட் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. நம்மளுடைய எதிரி நாடான பாகிஸ்தான் நமக்கு ஆக்சிஜன் தந்து ஹெல்ப் பண்ணுது, மற்ற நாடுகள் எல்லாம் நமக்கு ஆக்சிஜன் தந்து ஹெல்ப் பண்றாங்க. ஆனா நம்ம அந்த பாகிஸ்தானை கூட நம்ம வந்து எதிரியா தான் பாத்துட்டு இருக்கோம். நார்த் இந்தியால இன்னைக்கும் நீங்க வந்து போய் பாகிஸ்தானை பத்தி ஏதாச்சும் பேசுனீங்கன்னா, நீங்க பாகிஸ்தானியா இருந்தீங்கன்னா நீங்க பாகிஸ்தானி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை உயிரோடவே விட மாட்டானுங்க. அப்படி அவங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பாகிஸ்தான்காரனுங்களே தீவிரவாதி அப்படின்ற ஒரு முத்திரையை குத்தி வச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாமே இந்த அரசியல்வாதிகள் பண்ற வேலைகளா தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இதை கூட விட்டுலாங்க, மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுடைய சிஎம்ஏ என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அங்க மக்கள் எல்லாருமே ஆக்சிஜன் இல்லாம முறையற்ற மருத்துவம் இல்லாம பெட் வசதி இல்லாம கொரோனாவில அங்க வந்து உயிர் பழக்கவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா எங்க கிட்ட எல்லாமே இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, பெட் வசதி இருக்குது, முறையான மருத்துவம் இருக்குது, நாங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஆனா அங்க இருந்த மக்கள் எல்லாரும் இதை வெளியே நீங்க சொன்னீங்கன்னா உங்களை வந்து உயிரோடவே விட மாட்டேன், உங்களோட நிலத்தெல்லாம் நான் வந்து கைப்பற்றிப்பேன் அப்படின்னு அவங்கள பயமுறுத்தி வச்சுட்டு இருக்காங்க. அதனாலவே அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ஒரு வார்த்தை கூட பேசாம அங்க அந்த நாட்டுக்குள்ளேயே அதாவது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இருக்க மக்களும் பயந்துட்டு அங்க இருக்கிற முறையான மருத்துவமே இல்லாம அங்க இருக்கிற பிணங்கள் மேலேயே படுக்க வேண்டிய சிச்சுவேஷன் எல்லாம் வந்திருக்கு அவங்களுக்கு. அண்ட் உயிரை கையில பிடிச்சிட்டு அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அரசியல்வாதிகளாலே இப்படிதான் பண்ணுவானுங்க, அவங்களை பத்தி பேசவே வேணாம் அப்படின்னு நம்மள இருந்தா நம்மளோட சுகாதாரத்துறை ஒரு நாட்டுடைய முன்னேற்றமே அந்த நாட்டுடைய முறையான கல்வியும் முறையான மருத்துவம் தான் ஒரு நாட்டுடைய அதாவது முன்னேற்றம் அப்படின்னு நம்மளால சொல்லலாம். அப்படிப்பட்ட முன்னேற்றமே இப்ப நம்ம இந்தியாவில கிடையாது, முறையற்ற கல்வியும் கிடையாது, முறையற்ற மருத்துவமும் கிடையாது. முறையற்ற மருத்துவம் கிடையாதா, என்னடா சொல்ற 4 லட்சம் பேஷண்ட் இருந்தாங்க அண்டு
3 லட்சமா கம்மியா இருக்கு, நிறைய பேர் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க, சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லலாம். பட் ஆனா ரெக்கவர் ஆகி போற பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் அவங்கள நியூஸா பாப்பாங்க, அதே அவங்க வீட்டுக்கு போயிட்டா அவங்கள ஒரு மனுஷனா கூட பார்க்க மாட்டாங்க. கோவிட்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போன பல பேஷண்ட்ஸ் 2 நாள்ல இறந்து போயிருக்காங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா, மியோகோஸ்மைகோசிஸ் அப்படின்ற ஒரு ஃபங்கல் அஃபெக்ட்னால அவங்க இறந்து போயிருக்காங்க. அதாவது மும்பைல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அதாவது கோவிட்ல இருந்து ரெக்கவர் ஆன ஒரு பேஷண்ட் 2 வாரம் கழிச்சு அவங்களுக்கு வந்து முகத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து அவங்க டாக்டர் வந்து போய் பார்த்திருக்காங்க. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு மியோகோஸ்மைகோசிஸ் அப்படின்னு ஒரு ஃபங்கல் எஃபெக்ட் வந்திருக்கு, அதனால உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய உயிர் முக்கியமா, உங்களுடைய கண்ணு முக்கியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் இது ரெண்டுல எது முக்கியம் அப்படின்னு கேட்டா உயிர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால அந்த பேஷண்ட்டும் உயிர் தான் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க, முகத்துல அவருடைய ஒரு கண்ணை எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கு. இந்த மியோகோஸ்மைகோசிஸ் அஃபெக்ட் ஆனா உங்க முகத்துல இருக்கிற ஒரு ஏதோ ஒரு பார்ட்ஸ் வந்து எடுக்க வேண்டிய நிலைமை வரும். அது தீவிரம் அடைஞ்சா அது உங்களை மூளையை தாக்கி உங்களோட உயிரை கூட அது பாதிக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இதுல இறந்துருக்காங்க. அண்ட் கடந்த 1 வருஷத்துல பாத்தீங்கன்னா, இந்த வைரஸ்னால பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மியோகோஸ்மைகோசிஸ் ஃபங்கல் எஃபெக்ட்னால வருஷத்துல 1 பேஷண்ட் தான் எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. இந்த மாதிரி இந்தியால இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் தான் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னு தான் சர்வைலன்ஸ் இருக்குது. பட் ஆனா இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம், அதாவது செகண்ட் வேவ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, 50 பேஷண்ட்ஸ் எங்க ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகுறாங்க. அண்ட் இதை நான் வந்து எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல வந்து ஹாஸ்பிட்டல்லாம் நான் வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் கோவிட்ல இருந்து ரெக்கவர் ஆன 50 பேஷண்ட்ஸ் வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. அதுல வந்து 20% பேர் இறந்து போயிடுறாங்க. அண்ட் 80% பேர் அவங்க முகத்துல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸ் இழந்துடுறாங்க. கண்ணு, மூக்கு, காது, வாய், ஏதோ ஒரு விஷயத்த அவங்க இழந்துடுறாங்க. இந்த ஒரு மியோகோர்மைகோசிஸ் ஃபங்கல் எஃபெக்ட்னால அவங்க இறந்துடுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த மியோகோர்மைகோசிஸ் ஃபங்கல் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பாத்தோம்னா, இது நம்ம நார்மலா காத்துல பாக்கலாம், தண்ணியில பாக்கலாம், அண்ட் அழுகி போன பழங்கள் அண்ட் அழுகி போன காய்கறிகள்ல வர ஒரு ஃபங்கல் எஃபெக்ட். அந்த காய்கறி அழுகி போறதுக்கு காரணம், அந்த காய்கறி இறந்து போறதுக்கான காரணம் இந்த ஃபங்கல் எஃபெக்ட்னால தான். இது அதாவது முறையற்ற மருந்து நமக்கு கொடுக்கறதுனால, முறையற்ற ஆக்சிஜன் நமக்கு கொடுக்கறதுனால இது நம்ம முகத்துல ஏற்படுது. அண்ட் முகத்துல இருக்கிற ஏதோ ஒரு பார்ட்ஸ நம்ம வெட்டி எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வருது. அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இத முறையற்ற ஆக்சிஜன் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கறாங்க, இதனால அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னா அந்த டாக்டருடைய ஒரு முக்கியமான கருத்தா இருக்குது. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா, அதாவது டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டெராய்டு கொடுக்கறாங்க. அதாவது அவங்க தீவிர சிச்சுவேஷன்ல இருக்கும் போது, அதாவது உயிருக்கே ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. அதாவது ஸ்டெராய்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. கொடுக்கும் போது அவங்களோட உயிர் காப்பாற்றப்படுது, நல்ல விஷயம் தான். பட் ஆனா டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த ஸ்டெராய்டை கொடுக்கும் போது எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு மியோகோர்மைகோசிஸ் ஃபங்கல் எஃபெக்ட்னால இந்தியாவில இருக்கிற பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பல பேர் அட்மிட் ஆகி இறந்திருக்காங்க. அண்ட் கோவிட்ல இருந்து நம்ம வந்து ரிலீஃப் ஆயிட்டோம் அப்படின்னு நம்மளால நினைச்சிட்டு இருந்தா கூட, இதுல இருந்து அந்த மியோகோஸ்மைஸ் ஃபங்கல் எஃபெக்ட்னால அவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. அண்ட் என்னோட ஒரு கருத்தா இந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கோவிட்ல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா, சரியாகி வந்துட்டீங்கன்னா கூட உங்களுடைய முகத்துல 2 வாரம் 2 நாள் கழிச்சு உங்க முகத்திலயோ உங்க உடம்புலயோ ஏதோ ஒரு மாற்றம் இருந்ததுன்னா கண்டிப்பா போய் டாக்டரை பாருங்க. அண்ட் என்னுடைய ஒரு கருத்தா இந்த ஒரு வீடியோ இருக்கு. இந்த வீடியோ நீங்க வந்து கோவிட் பேஷண்ட்ஸ்க்கோ இல்ல கோவிட்ல இருந்து வெளியே வந்தவங்களுக்கோ ஷேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த ஒரு மெசேஜாச்சும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கோவிட்ல இருந்து அவங்க வந்து ரிலீஃப் ஆகி வெளியே வந்துட்டாங்கன்னா, அவங்களை உடம்புல ஏதோ ஒரு மாற்றம், முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுங்க. என்ன அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்ண சொல்லுங்க. ஆரம்ப கட்டத்திலே இந்த மியோகோர்மைகோசிஸ் ஃபங்கல் அட்டாக் வந்து நம்ம தடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட தீவிரம் இருக்காது. அண்ட் இது 2 வாரம் 3 வாரம் கழிச்சு போனா உங்க முகத்துல இருக்கிற உடம்புல இருக்க ஏதோ ஒரு பார்ட்ஸை வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை வரும். அண்ட் அது 4 வாரம் 5 வாரம் அதிகமாயிடுச்சுன்னா உங்க உயிரே வந்து இது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த வீடியோல என்னுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் வரப்போகுது அப்படின்னு டாக்டர்ஸ் அண்ட் ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் கண்டிப்பா தெரியும். இது எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் அவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்க்கு ஏத்த மாதிரியான வேக்சினை கண்டுபிடிச்சிருந்தா மக்கள் பயம் இல்லாம நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா வேக்சின், அதாவது முதல் வேவுக்கு மட்டும் வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த முதல் வேவுக்கான வேக்சினை நம்ம போட்டா கூட 2ஆம் வேவ்ல இருந்து உங்களுக்கு நாங்க பாதுகாக்க தர முடியாது. அதாவது 2ஆம் வேவ்ல உங்களுக்கு கொரோனா வந்துருச்சுன்னா இந்த வேக்சின் பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ட் வேவ் வந்துருச்சுன்னா இந்த செகண்ட் வேவோட வேக்சினை நம்ம போட்டுப்போம். அண்ட் தேர்ட் வேவும் முடிஞ்சிச்சுன்னா தேர்ட் வேவோட வேக்சினை நம்ம போட்டுப்போம். இப்படி அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி தேவையில்லாத 3 வேக்சினை நம்ம போடுறதுக்கு பதிலா இந்த 3 வேவுக்கும் ஏத்த மாதிரியான ஒரு வேக்சினை ஏன் நம்மளுடைய கவர்மெண்டா இருக்கட்டும், நம்மளோட இந்தியன் ஆராய்ச்சியாளர்களா இருக்கட்டும், ஏன் கண்டுபிடிக்க மாட்டாங்க?
அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு கேள்வியா இந்த ஒரு வீடியோல இருக்கு. அண்ட் அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன். சனிகாத் நோக்கிப்பா, பாய்.